ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வாரி என்னங்கிற சீரீஸோட எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கையை கால்லாம் கட்டி வின்சென்ட் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காரு. அதே ரூமில் தான் லில்லித்தும் இருக்காங்க. அவங்க அங்கிருந்து இன்னொரு நன் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயின் உடம்புலேருந்து ஹாலோ எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து இன்னொரு நன் ஹாலோ எடுக்கும் போது நம்ம ஹீரோயின் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செய்ய தயங்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோயின் மோசமா பயந்து போயிடுறாங்க. அப்படியே அவங்களோட பவரும் வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அவங்களை கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு, நீங்க எல்லாம் யாரு, நீங்க எதுக்காக என்ன இங்க கடத்தி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க, நீ முதல் அமைதியாரு, நீ பயப்பட பயப்பட உன்னோட பவர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்கள அமைதியாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டதுனால டக்குன்னு அவங்களோட பவர் ஒரு பாம் மாதிரி வெடிச்சு அவங்க மூணு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்க விட்டுருது. நம்ம ஈவா இப்ப கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவங்க முன்னாடி நம்ம வின்சென்ட் இருக்காரு. அவரு இங்க என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரியல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதையை பத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வீராங்கனை. அவங்களோட அப்பா அம்மா அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு போர்ல இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தனியா தான் வளர்ந்தாங்க. அவங்க வளர்ந்து ஒரு பெரிய வாரியர் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின், என்ன பண்ணாங்க, அவங்களோட அப்பா அம்மா சாவுக்காக பழி வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நம்ம வின்சென்ட், இல்ல, அவங்க கடவுளை கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு மேல இந்த கதையை நான் சொன்னா நல்லா இருக்காது, நீயே படிச்சு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள படிக்க சொல்றாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஏரியல் பயங்கரமா கடவுள் பத்தி உள்ள ஒரு பொண்ணு, அவங்க நாட்டுக்காக நிறைய போர்ல கலந்துகிட்டு ஜெயிச்சிருக்காங்க, கடைசியா அவங்க ஒரு போர்ல கலந்துகிட்டு சாகர நிலைமை வந்தப்ப கடவுள் அவங்களுக்காக வானத்துல இருந்து ஒரு ஏஞ்சல் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த ஏஞ்சல் தான் அதோட ஹாலோவை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாத்திருக்கும். இந்த கதையை படிச்ச உடனே நம்ம ஹீரோயின், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த ஏஞ்சலோட ஹாலோ தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவரு, நீ சொல்றது கரெக்ட் தான், நாங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா மக்களை காப்பாத்துறதுக்காக டீமன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், அந்த ஹாலோவும் எங்க கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அது ஒன்ன தேடி வந்துருக்கிறதுனால இனிமே நீயும் எங்க கூட சேர்ந்து டீமன்ஸ் கூட சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், எனது சண்டையா, சண்டைலாம் எனக்கு சுத்தமா செட் ஆகுது, எனக்கு வெளியே நிறைய வேலை காத்துட்டு இருக்கு, நான் போய் அதை முத பாக்குறேன், நான் முடிஞ்சா இந்த வீக்கெண்ட் அப்ப இங்க வரேன், நம்ம அப்ப இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் பாக்குறாங்க. ஆனா அப்ப நம்ம வின்சென்டோட ஆளுங்க கேட்டை இழுத்து மூடிட்டதுனால நம்ம ஹீரோயின், நீங்க எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இனிமே இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதா அப்படின்னு சொல்லி அவரு கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் நம்ம வின்சென்ட், நீ ஒன்னும் இங்க கைது கிடையாது, உன்னோட பவரால உனக்கும் உன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், அதனால நீ உன்னோட பவரை யூஸ் பண்ண கத்துக்கிற வரைக்கும் என்னால உன்னை வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஹாலோவால எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவரு, நேத்து உன்ன ஒரு பீஸ்ட் துரத்திட்டு வந்துச்சு, அது அந்த ஹாலோவை தேடிதான் வந்துச்சு, அந்த ஹாலோவோட பவர் எப்பெல்லாம் வெளியே வருதோ அப்பெல்லாம் அந்த பீஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் என்னோட பவரை யூஸ் பண்ணேன், அப்ப ஏன் அந்த பீஸ்ட் இங்க வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம வின்சென்ட், அந்த ஹாலோவோட பவர் வெளியே தெரியாத அளவுக்கு நாங்க உனக்கு ஒரு வித்தியாசமான ஆர்மர் கொடுத்துருக்கோம், அது நீ போட்டிருக்கிற வரைக்கும் அந்த பீஸ்ட் எல்லாம் இங்க வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினால இங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியல. அவங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது நம்ம மேரி அவங்க மேல நடந்த அந்த அட்டாக்கு காரணமான பிடிச்சு வச்சு அதை அவனை யாரு பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் மூலியமா தான் ஆர்க்டெக்ங்கிற கம்பெனி தான் டிவானியம்காக இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அவங்களுக்கு இந்த அட்டாக் அதுக்காக நடந்த மாதிரி தெரியல, அவங்களோட ஃப்ரெண்டை கொல்றதுக்காகவே யாரோ பிளான் பண்ணி இதை பண்ண மாதிரி தெரியுது, அதனால கிடைச்ச இன்ஃபர்மேஷனே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அவனை போட்டு தள்ளிட்டு அவங்க பட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஜூலியன் அவங்க கம்பெனியில் நடந்த அந்த அட்டாக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பீஸ்ட் வந்த இடத்துல இந்த கேமரா மட்டும் ஆஃப் ஆயிட்டதுனால அதை தவிர அவங்களுக்கு கிடைச்ச மத்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அவங்க அங்க சில வாரியர் நன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பல டெஸ்ட் பண்ணி பார்த்தும் எதுக்குமே ரியாக்ட் ஆகாம அவங்க கிட்ட இருந்த ஒரு சீல்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போக போக அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. இப்ப கார்டினல் அப்படிங்கிற அந்த பெரிய ஃபாதர் நம்ம வின்சென்ட் கிட்ட வந்து, நீங்க அந்த ஹாலோவை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஹாலோவை ஏத்துக்கிறதுக்காகவே ஒரு பொண்ணுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தீங்களே, அதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா நம்ம வின்சென்ட், எனக்கு என்னமோ இந்த தடவை ஹாலோ அதுக்கான சரியான அதுவே தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது, அதனால நான் அதை லில்லித் கிட்ட கொடுக்கறதா இல்ல ஈவாக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்து பாக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கார்டினலுக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அவரு, நான் உனக்காக கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், நீ முடிஞ்சா அந்த பொண்ணை ரெடி பண்ணு, அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி முடிவு பண்ண மாதிரியே நீ அந்த ஹாலோவை லில்லித் கிட்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கற வேலை ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற
நன்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து மதர் சுப்பீரியர் அப்படிங்கிற ஒருத்தவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாலோங்கிறது மக்களுக்காக போரிடக்கூடிய போர் வீரர்களுக்கு கடவுள் பரிசா கொடுக்கக்கூடிய ஒண்ணு, ஆனா அது ஒன்ன மாதிரி ஒரு ஆளு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறதை வச்சே இவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹாலோ இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்ம ஈவாவை எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக லில்லித்தை விட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடி வாங்க வைக்கிறாங்க. ஆனா அவங்களால ரெண்டு மூணு அடிக்கு மேல நம்ம ஹீரோயினை அடிக்கவே முடியல. அவங்களோட ஸ்டீக் நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள பூந்து போக ஆரம்பிச்சிருது. அவங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை அடிக்க ட்ரை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹாலோவும் வித்தியாச வித்தியாசமா அதோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினோட உடம்பு கல்லு மாதிரி அடிது. அவங்களுக்கு லில்லித் எவ்வளவு அடிச்சாலும் சுத்தமா வலிக்கவே இல்லை. இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மதர் சுப்பீரியர் பாதிலேயே அந்த சண்டையை நிறுத்திடுறாங்க. நம்ம ஈவா இங்க வந்தது இவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க சாப்பிட உட்கார்ந்த கூட அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு நன் மட்டும் அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி சனோன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் அந்த ஹாலோவை வச்சிருந்தாங்க அப்படிங்கறதும், அவங்க இறந்துட்டதுனாலதான் இது இப்ப இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம வின்சன் ட்ரைனிங் போக மத்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ஏரியலோட ஹிஸ்டரிய படிக்க சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அதை ரீட் பண்ணிட்டே வராங்க. அதுல ஏரியல் நிறைய ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மியை உருவாக்கி அவங்களுக்கு கிடைச்ச அந்த பவரை வச்சு கடவுளுக்காக டீமன்ஸ் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அவங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நம்ம வின்சன்ட் அன்னைக்கு ஏரியலுக்கு நடந்ததுதான் இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு, கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, நீ அவருக்காக இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இதை வேற மாதிரி பாக்குறாங்க. இப்படி உயிரை குடுக்கற மாதிரி கொடுத்து கடவுள் அவருக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்துறதுல நியாயமே இல்ல, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏரியல் அன்னைக்கே செத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வின்சென்ட்க்கு இதுக்கு மேல இந்த விஷயத்தை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி சுத்தமா புரியல. அவரு இப்ப ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வந்துட்டாரு. உன்கிட்ட இருந்து ஹாலோவை புடுங்கறதுக்காக இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹாலோ உன்கிட்டே இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை விட்டா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம சிஜேவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இருந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அங்க வரத்துக்கு முன்னாடியே அங்க ஜூலியனும் அவங்களோட ஆளுங்களும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஈவாவை தேடிதான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம சிஜே முன்னாடி வந்து ஈவா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொன்னதை நம்பி நம்ம ஜூலியனும் ஈவா எப்ப இங்க திரும்பி வந்தாலும் நீங்க உடனே அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களை லைட்டா மிரட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லில்லித் கூட சேர்ந்து அவங்க எந்த மாதிரியான ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது லில்லித் உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காத, டிவானியமால உன்னை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த டிவானியம் ஸ்வாட எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மார்க் போட்டுறாங்க. அவங்க அப்படியே அந்த ஸ்வாட பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அவங்க அந்த ஸ்வாட நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுட்டு இங்க ஏதோ பீஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அது கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஈவா அந்த ஸ்வாட கையில எடுக்காம அந்த சவுண்டை கேட்டு பயந்து போய் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பக்கத்து ரூமுக்கு ஓடிடுறாங்க. பாதிலேயே அவங்களோட பவர் காணாம போயிட்டதுனால அவங்களோட கால் செவத்துக்குள்ளே மாட்டிக்குது. அவங்க இப்ப இருக்கிற அந்த ரூம்ல தான் மதர் சுப்பீரியரும் இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லில்லித்தும் அங்க வராங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அங்க உண்மையான மான்ஸ்டர் எல்லாம் வரல, இவங்களோட தைரியத்தை டெஸ்ட் பண்றதுக்காக இவங்க பண்ண செட்டப் தான் அது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மதர் சுப்பீரியர் லில்லித்தை வெளியே அனுப்பிட்டு ஈவா கிட்ட நீ எதுக்காக ஆர்ஃபனேஜை விட்டு ஓடி போக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஆர்ஃபனேஜை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஈவாவோட கால் தானாவே செவத்துல இருந்து வெளியே வந்துருது. அவங்க நீங்க எதை பத்தி சொல்றீங்க, ஆர்ஃபனேஜ்ல இருக்கும் போது என்னோட உடம்பே சுத்தமா வேலை செய்யாது, அப்புறம் அப்படி என்னால அங்கிருந்து ஓடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் ஓடி போன விஷயத்தை பத்தி கேக்கல. அவங்க இப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃபைல படிச்சிருப்பாங்க, அதுல நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டதா சொல்லி போட்டிருக்கோம். அவங்க அதை பத்தி தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டவுடனே நம்ம ஈவாவோட கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது, ஒருவேளை நான் அப்படி பண்ணும் நினைச்சிருந்தா கூட என்னால அப்படி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் நான் இத்தனை நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம வின்சென்ட் அங்க வந்துட்டதுனால அவரு நீங்க எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மதர் சுப்பீரியரை உடனே அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம வின்சென்ட் நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த மதர் சுப்பீரியர், நான் ஒண்ணும் வேணுனே அப்படி பண்ணல, நான் டீமன்ஸை எதிர்க்கிறதுக்காக தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு என்னோட நன்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நியாயமா அந்த ஹாலோ அவங்கள ஒருத்தவங்களுக்கு தான் சொந்தமா இருக்கணும், ஆனா நீங்க என்னமோ அது ஈவாக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றீங்க. ஈவா இங்க இருக்கிறது இந்த இடத்துக்கு கேன்சர் வந்த மாதிரி, அவங்களோட பயம் இங்க இருக்கிற மத்த நன்ஸோட தைரியத்தை கூட அழிச்சிரும், அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு நன் நம்ம ஹீரோயினை நீங்கள் இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி இறந்து போன சனனோட ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தான் சனனோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. அவங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் நம்ம வின்சென்ட்டை பார்க்க போகும்போது அங்கே நம்ம மேரி இருக்காங்க. மேரிக்கு ஈவாவை பார்த்த உடனே பிடிச்சிருது. அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்புன உடனே நம்ம ஈவா வழக்கம் போல வின்சென்ட் கூட சேர்ந்து ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா அரியல் டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்ச கொஞ்ச நாளையே அவங்களை கொல்றதுக்காக நரகத்துல இருந்து பயங்கர பவர்ஃபுல்லான டீமன் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி வந்ததுல ஒரு மோசமான டிமான் தான் டராஸ்க், அதுதான் அரியலை கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இதை படிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுது. டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா நம்மளும் சனோன் அரியல் மாதிரி சின்ன வயசுலயே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்ப நம்ம வின்சென்ட பாக்குறதுக்காக அங்க ஒரு நன் வராங்க. அவரு அவங்க கிட்ட போய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பி வரதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஐ வாண்ட் டு லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அவர் கொடுத்த அந்த ஆர்மரையும் கழட்டி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடறாங்க. அப்படியே எபிசோட் 3 முடியுது. இங்கிருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோயின் இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறாங்க? நம்ம வின்சென்டோட ஆளுங்க மறுபடியும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.